இன்னைக்கு நம்ம சேவ் பூரி பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். சாட் பூரி கொஞ்சம் வேணும். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கோங்க. இது கடையிலயும் கிடைக்குது. நானும் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அது லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் எப்படி பண்றதுன்னு. மிளகாத்தூள் கொஞ்சம், டாமரின் சாஸ், புளி சட்னி, இது க்ரீன் சட்னி, இது வந்து கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சம் லெமன், இது அரைச்சி விட்டுருக்கு. சேவ் கொஞ்சம், இல்லை நம்ம ஓம பொடின்னு சொல்லுவாங்க, உப்பு கொஞ்சம், உருளைக்கிழங்கு கொஞ்சம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் துருவின கேரட், கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இதுக்கு வந்து இதுதான் வைக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. எது உங்கள்கிட்ட இருக்கோ அது போட்டு செய்யலாம். இன்னும் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு இஷ்டம்னா கூட ஸ்ப்ரவுட்ஸு அது மாதிரி வந்து, இல்லை காய்ங்க அது மாதிரிலாம் கூட போட்டு செய்யலாம். இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ இது போல் வந்து உடச்சிக்கோங்க நடுவில். இதில் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். அதே போல் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கேரட் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம். கொஞ்சம் மிளகாய் தூள் தூவிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் சேவ் போட்டுக்கலாம், ஓம் பொடி. இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் க்ரீன் சட்னி சூத்திக்கலாம். கொஞ்சம் புளி சட்னி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் சேவ் பூரி ரெடி ஆயிடுச்சு. சேவ் பூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இது மாதிரி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்மளே வந்து இதை செய்யலாம், கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.